சமையல் கூட சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வல்லார கீரையில் பொடி செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வல்லார கீரை சாப்பிட்றதுனால நல்ல ஞாபக சக்தி வரும். அதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு 100 கிராம், 10 குண்டு மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 கையளவு வல்லாரக்கீரை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நான் துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் சட்டியிலே துவரம்பருப்பை வறுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நான் நல்லா துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். வல்லாரக்கீரையை நல்லா 1 கையளவு வல்லாரக்கீரை அது. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பாருங்கள் எப்படி வதக்குறோம் பாருங்கள். அதை வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினா இவ்வளவு தான் வரும். அப்புறம் அடுத்தது மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுடுவோம். ஆற வச்சுட்டு பாருங்கள் நல்லா பொடி பண்ணிட்டேன். பொடி நல்லா வந்துட்டு துவையெல்லாம் அரைச்சி வச்சா கெட்டு போயிடும். இது மாதிரி பொடி பண்ணினா 15 நாள் கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். பாருங்கள் சாதத்தில் போட்டு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். வல்லார பொடி சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.